श्रीमान् वेङ्कटनाथार्य कविता केकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हरि अस्मि तिरुपरम्परायम् நேற்று வந்து பரமாணு தியனுக்கம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்ம நேரம் பார்க்கிறோமே அந்த திரசரேணு இருக்கே, அவ திரசரேணும் தேனுக்கணும் ஒத்துக்கிறா, அதுவே நேர அந்த ஜாதகரந்திரம் இருக்கோங்கோ அதுல பார்க்கறதே போதும், அதற்காட்டிலும் ஒண்ணு இல்லை அப்படின்னுட்டு நாம சொல்லி முடிச்சோம். அதுக்கு யுக்திகள் எல்லாம் சொன்னோம். அதனால இல்லாத ஒண்ணத்தை கண்டனம் பண்றதை காட்டணும், அதாவது ஏத்துக்கிறத கல்பிக்கிறத காட்டணும், இருக்கிறதையே பிரத்யக்ஷமா நம்ம பார்க்கறதையே ஏத்துக்கிறது சரி, நகி திருஷ்டையே அனுப்ப பண்ணம் நாம அப்படின்னு நியாயம். அதை வச்சுட்டு வச்சுக்கலாம், ஏன்னா நீ தான் சொன்ன பிரத்யக்ஷத்தை வச்சுட்டுதான் பிரத்யக்ஷமா லோகத்துல பாக்குறவே அப்படின்னா நீ சொல்லிட்ட அந்த நீ பிரத்யத்தை சொன்ன, நானும் அதை பிரத்யத்தை வச்சுட்டே உனக்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னு பேச முடித்தார். அதன் பிறகு அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், இப்போ நீங்க சொல்றது தவறது, நம்ம லோகத்துல வந்து ஒரு வஸ்துவை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது சின்ன வஸ்து இது பெரிய வஸ்து அப்படின்னு சொல்றோம். ஒரு கடகு இருக்கு அல்லது உளுந்து இருக்கு, அதை எடுத்துட்டு இது எத்தனோடையது, ஒரு சின்ன கடுகு அல்லது ஒரு உழந்து சுண்டு. ஆனா மலையை பார்க்கிறோம், மலை எவ்வளவு பெருசு இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. இப்போ மலை அப்படிங்கறதுல நிறைய அவயவங்கள் இருக்கு. அதே ஒரு தானியத்தை மாஷம் வந்து அதை எடுத்துனோம்னு வச்சுக்கோங்க, உளுந்தோ இந்த கடுகோ இதை எடுத்துன அதுல குறைவான அவயவங்கள் இருக்கு. இப்போ ஒண்ணுத்துல குறைவு இன்னொன்னுத்துல அதிகம் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கப்படுறது, அவன் கேட்கறான் நம்மளை பார்த்து. வைசேஷிகன், இந்த மாதிரி நீ சொல்றியே பரமாணுவே வேணான்னு சொல்றியே, அது எப்படி பரமாணு வேணான்னு நீ சொல்லுவேன், பரமாணு வேண்டான்னு நீ சொல்லவே கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு அவயவம் இருக்கே, அந்த அவயவங்கள்ல ஒன்னு சிறியது ஒன்னு பெரியது அப்படின்னு லோகத்துல விவகாரம் இருக்கோ, லோகத்துல விவகாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இது சின்ன வஸ்து அது பெரிய வஸ்து, இது உளுந்து அது மலை, இது கடுகு அது பெரிய, ஜலத்துல எடுத்துக்கோங்க, கிணத்துல இருக்கிற தீர்த்தம் குறைவா இருக்கு, குளத்துல இருக்கிற தீர்த்தம் அதிகமா இருக்கு, குளத்தை காட்டிலும் நதியில் அதிகமா இருக்கு, இது எல்லாத்தை காட்டிலும் சமுத்திரத்துல அதிகமா இருக்கும். இப்போ இப்படி இது குறைவு அதிகம் வந்தது, அவன் என்ன சொல்றான், அதுக்கு இந்த அளவு பரிமாணம் சொல்லிட்டு போறவங்க பரிமாணம் அளவு சொல்லச்சே இவ்வளவு அப்படின்னு சொல்றது, ஏதாவது ஒரு இடத்துல முடிவு வரணும், முடிவு வந்தாதான் இது சின்னது இது மத்தியமமானது இது கொஞ்சம் இன்னும் வசந்தது இன்னும் பெருசுன்னு வரும். இதான் லோகத்துல நம்ம பார்த்துருக்கோம் வஸ்துக்கள், நம்ம பார்க்கறது இதான், அதாவது ஒரு ஒரு அளவு இருக்கே அதுக்கு ஒரு முடிவு சொல்லணும், விசிராந்தி எங்கேயாவது ஒரு இடத்துல அது தீர்மானமா முடியணும், அப்படி ஒரு இடத்துல முடிஞ்சாதான் இந்த லோகத்துல பரிமாணம் இருக்கு அளவு இருக்கு, அளவு வந்து தாரதமியம் தெரியும் பெருசு சின்னது அப்படின் என்ன அப்படின்னாக்க, அதாவது இப்படி பார்த்துக்கணும், அத உதாரணம் ஒரு வஸ்து ரெண்டு வஸ்து, அதாவது ஒரு பரமாணு ரெண்டு பரமாணு ஆறு பரமாணு பன்னெண்டு பரமாணு இப்படி போயிட்டே போங்க, இப்படி போயிட்டே போனாக்க முதல்ல ஒண்ணுல ஆரம்பிச்சு ஒரு பதினாறு குரம் பன்னெண்டு பரமாணம் இருபத்தி நாலு பரமாணுனாக்க அது ஒரு வஸ்து, நாற்பத்தெட்டு பரமாணுன்னா அது ஒரு வஸ்து, ஏன்னா அந்த அளவு இருக்கு இல்லையா, கடைசியில முடியறது எந்த அளவோ அந்த முடிவில் அந்த அளவில் இருந்து எண்ணிக்கை ஏறிண்டே போறது, முதல்ல ஒரே ஒரு பரமாணம், அது ரெண்டு பரமாணுவா மாறி, ரெண்டு பரமாணம் சேர்ந்து ஜனகமா மாறிச்சு, அந்த மூணு ஜனகம் சேர்ந்து திரணகம், அந்த மூணு திருணகத்துல இருந்து மகப்பரிமாணம் ஆரம்பிச்சு கொடுத்தோம்னு அவன் சொல்றான். இப்ப இது ஒன்னு சொன்னாதான் ரெண்டு வரும் நாலு வரும் ஆறு வரும் பன்னெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு தொண்ணூத்தி ஆறு எப்படி கிரமமா போகும், நீங்க இதே ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இவன் லோகத்துல வந்து எப்படி இந்த பெரிய பரிணாம பரிமாணம் இருக்கே
அளவு அளவு எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும்? பாரதம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பணம் என்றோம். பணம் என்னச்சு நூறுவா நோட்டு என்னன்னா ஒரு நூறு ரெண்டு நூறு முந்நூறுன்னு என்றோம். இப்ப முடிவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப எவ்வளவுன்னே தெரியாது. பத்தாயிரத்துக்கும் ஆயிரத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்போம். பத்தாயிரத்துல நூறு நூறுவா இருக்கு, ஆயிரத்துல பத்து நூறுவா இருக்குன்னு சொல்லுவோம் நாம. அது எப்படி தெரிஞ்சு நீங்க அப்படின்னாக்கா அந்த முதல்ல எண்ணிக்கிறோம் பாருங்க, முதல்ல என்றமே அந்த முதல் நோட்டை கணக்கு வச்சுருந்தா நம்ம சொல்லுவோம். முதல் நோட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அது ஆயிரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பதினொன்று பன்னெண்டு நாலு லட்சத்தி நூறு கழிமை என்னன்னுனாக்கா நூறு நோட்டுன்னு வந்துருக்கு. இப்படி சொல்றதுனால நம்ம அவ வந்து நம்ம லோகத்துல ஒரு முடிவு இருக்கு, முடிவு இருக்கிறத வச்சுட்டுதான் முடிவு இருக்கிறத வச்சுட்டுதான் நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஒரு அளவை சொல்லிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். நீங்க முடிவே இல்லை, பரமாவனே ஒண்ணு கிடையாது, தேவகோனே ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டாக்கா அவயவத்தோட சேர்ந்ததுதான் நீங்க ஒத்துழைக்கீங்க. இப்ப திரேணுகோன் நீங்க சொல்றது ஜாலகர தந்திரத்துல பாக்குறது நாங்க திரேணுகோன் சொல்றோம். இந்த திரேணுகமா இருக்கிறதுல மூணு மூணு அணு அணுக்கிறதுனாலதான் திரேணுகோன் அதுக்கு பேர் திசரேணும் அப்படின்றான். திசரேணும் அப்படின்னு சொல்றதுனால அதுல மூணு திரேணுகம் இருக்கு, ஆறு அணுக்கள் இருக்கு, ஆறு அணுக்கள் இருக்கு அப்படின்றதுனால அந்த கிரமத்துல போகணும். அது அதனால இங்க வந்து முடிவுன்றதே இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? முடிவுன்றதே இல்லைன்னாக்கா பரிமாண தாரதமியம் எப்படி உங்களால சொல்ல முடியும்? அது வரவே வராது அப்படின்னுட்டு நையாயகன் கேட்கிறோம். அளவுனுடைய தாரதமியம் ஒன்னு சிறிய வஸ்து இன்னொன்னு பெரிய வஸ்து, அது எப்படி உங்களால சொல்ல முடியும்? அது சொல்லவே முடியாது. லோகத்துல இப்படிதானே இருக்கு, ஒரு முடிவு வச்சிருந்தாதான் உலகத்துல சொல்ல முடியும். முடிவு இல்லாம போயிடுச்சுனாக்கா அந்த வராது. இல்லையே லோகத்துல பாக்குறவன் அப்படின்னு கேட்டான், நம்ம கேட்கிறோம் பார்த்துட்டு இருக்கவே மலைன்னு சொல்றோம் கடுகு, அதனாலதான் அது அவனை திருப்பி அடிக்கிறான். ஆமா அது கடுகுன்னு சொல்ற, உளுந்தோன்னு சொல்ற, மலைன்னு சொல்ற. அப்ப மலைன்னு சொல்லச்ச அதிக அவயவங்கள் என்ன எண்ணிடலாம். உளுந்த பார்த்தோம்னாக்கா இது எத்தனை அவயம் இருக்கும், இருநூறோ நானூறோ அறுநூறோ பரமாணுக்கள் இருக்கும். அதே மலையை பார்த்தோம்னாக்கா ஒரு உளுந்து மாதிரி லட்சக்கணக்கு உளுந்தளவு அங்க மலையில இருக்கு, லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு எவ்வளவோ கணக்கு சொல்லும். அப்படி சொல்றதுனால இப்போ ஒன்னூறு ரெண்டுன்னு ஆரம்பிச்சு கோடியில வரையும் முடிக்கிற முடியும். அதனால இதுதான் அவயவ தாரதமியம், பரிமாண தாரதமியம். பரிமாணம் பரிமாணம்னு அளவு, அளவு தாரதமியம். அதனால இந்த தாரதமியத்தை ஒத்துண்டுதான் ஆகணும். அவன் வந்து அனுமானம் பண்றான் லோகத்துல தாரதமியம் இருக்கு, பெரிய வஸ்துவுக்கும் பெரிய வஸ்துவுக்கும் தாரதமியம் இருக்கு. அந்த தாரதமியம் எப்படி கிரகிக்கப்படுறது அப்படின்னு கேட்டாக்கா முதல்ல ஒரு இடத்துல விசிராந்தி இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. எந்த ஒரு வஸ்து எடுத்திருந்தாலும் அதனுடைய முடிவு ஒண்ணு இருக்கணும். சூக்மாதி சூக்மமா பார்த்துட்டே போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உதாரணம் சொல்லுவா, வெங்காயம் இருக்கு பிறந்தோம், வெங்காயத்தை உரிச்சுட்டே வருவாளாம், வெங்காயத்தை உரிச்சுட்டே அது கதையில ஒண்ணு பார்த்தேன். வெங்காயத்தை உரிச்சுட்டே வந்தாக்கா அது மேல தோல் 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 வந்துட்டே இருக்கும். அதனால நம்ம அதுல வாழைப்பூலாம் உரிப்பா, வாழைப்பூலாம் உரிச்சேன்னா கூட பார்க்கலாம், உரிச்சுட்டே வருவோம். ஒரு முதல்ல பெருசோரம் அப்படிப்பட்ட கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைகிட்டே வந்து கடைசியில் அந்த வாழைப்பூ நம்ம உபயோகப்படுத்தினே அந்த வாழைப்பூ சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிறோம். அது திரும்ப திருத்துறதா கடைசியில முடியும், கடைசியில பிரிக்கவே முடியாது. ஆனா அங்க இருக்கு சூக்மமா இருக்குது, எங்கோ ஒரு இடத்துல திரும்பா முடிடும். அத மாதிரி வெங்காயத்தை பிரிச்சுட்டே போனோம்னாக்கா கடைசியில திரும்பா முடியும், வெறும் தோல் தான், வெங்காய தோல் தான். இதுலையாவது இது இருக்கு வந்து வாழைப்பூலையாவது உள்ள நம்ம நமக்கு உபாதேயமான ஒப்பு இருக்குது, அதை எடுத்துக்கிறோம். அந்த அரும்பு அரும்பா இருக்கும், அதெல்லாம் எடுத்து அது கெட்டியா ஒண்ணும் நீட்டா இருக்கும், அதை தூக்கி போட்டு மீதியை திருத்தி போட்டோம்னாக்கா அப்படி உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரே மரம் வாழை மரம்ன்றது, அதுல வாழைக்காவ சாப்பிட்டோம்னாக்கா அது வாயு ப்ரா வாயு சொல்ல வரும், உடம்பு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து கெடுத்து இருக்கும், கைகால்னா இது இழுக்கும் இழுக்கும் கிடைக்கும். அதே வாழைப்பூர் சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லதான். அதுலேயும் ஸ்திரீகள் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப விசேஷம், வாழை தண்டு புருஷா சாப்பிட்டா அவ்வளோ விசேஷம், கிட்னிக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது.
ஆண்டவன் சாய்த்தார் ஒருத்தர் கிட்னி ப்ராப்ளம் வந்துட்டு வைக்கவே முடியாதுன்றார். ஆண்டவன் சாய்த்தார் ஹேமந்தன் பெரியாண்டவன் வாரத்தண்டு கஷாயமோ பச்சரியோ எடுத்துட்டு சாப்பிட்டு வரும் அப்படின்ட்டு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் சாப்பிட்டு நேரம் போனாக்கா டாக்டர்கிட்ட போனா அந்த இருந்த இதுவே தெரியலையாம். அந்த மாதிரி இப்போ அது மட்டும் விஷயத்துக்கு ஏதோ வந்துடுறது. அதனால இப்போ இந்த மாதிரியாக நம்ம போனோம்னாக்கா ஏதோ ஒரு முடிவு வந்துடும். அந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துவிலையும் முடிவு இருக்கு. அந்த முடிவை ஒத்துண்டு தான் ஆகணும். முடிவை ஒத்துக்கலைன்னாக்கா இந்த லோகத்துல நம்ம காண்ற பாக்குறவை பரமாணு பரிமாண தாரதமியம் அந்த அளவனுடைய தாரதமியத்தை செஞ்சுக்கவே முடியாம போயிடும். அதனால அனுமானம் பண்றாங்க இங்க எந்த எதெல்லாம் பார்க்கிறோமோ அவைகள்லாம் பரிமாணங்களோட கூடினது, அவைகள்லாம் தாரதமியங்களோட கூடினது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வஸ்துவும் அதனுடைய பரமாணுவில விசிராந்தி முடிவே அடைஞ்சு விடுறது. ஆராய்ந்துட்டே போனா கடைசியில ஒரு பரமாணு இருக்கும். ஒரு பரமாணு மயிரும் ஒரு பரமாணு அது இன்னொரு பரமாணு கூப்பிடும் ரெண்டு பரமாணு இந்த கிரமத்துலதான் போகும். அதனால இது அவசியம் ஒத்துண்டாகணும். நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னாக்கா லோகத்துல தாரதமியமே தெரியாது. ஏன்னா எல்லாத்துலயும் ஆனந்தம் இருக்கே. நம்ம சொல்லிட்டோம் அனவஸ்தான்னு சொல்லிட்டோம். ஒவ்வொரு பரமாணு கணக்க ஒத்துண்டான்னாக்கா ரெண்டு பரமாணு ஒன்னா சேராது, அவயவமே இல்லை. அவயவம் ஒத்துண்டா இன்னொரு பரமாணு ஒத்து அதுக்கு ஒரு பரமாணு அதுக்கு அவயவம் அதுக்கு அவயவம் அதனால பரமாணுவே ஒண்ணு கிடையாதுன்னு நம்ம போன ஸ்லோகத்தை சொல்லிட்டோம். இப்போ அப்படி இல்லைன்னா என்ன இடம்? ஒவ்வொரு வஸ்துக்கள்லையும் நிறைய அவயவ ஆனந்தங்கள் இருக்கு. இருக்கும் சமூகங்கள் வந்துட்டே இருக்கு. அவருடைய சமுதாயம் அவயவ சமுதாயம் ஒவ்வொரு வஸ்துக்கள்ல அதிகமா இருக்கு. அப்படி ஒவ்வொரு வஸ்துக்கள்லையும் அவயவங்கள்லாம் அதிகமா இருக்கிறதுனால இப்போ அந்த இடத்துல நீ என்ன நீ பதில் சொல்லுவ? எல்லாமே ஒண்ணுதான், எல்லாத்துலயும் அவயவ ஆனந்தம் இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்ல முடியாதே. ஏன்னா நம்ம விசிராந்தி ஒத்துக்கலையே. முடிவு ஒத்துக்கல நம்ம சித்தாந்தத்துல. நீங்க வேதாந்திகள் நீங்க ஒத்துக்கல முடிவுன்றதே கிடையாதுன்றீங்க. முடிவு இருக்குன்றேன் நான், முடிவு இருக்குன்னு சொல்றேன் நீ இல்லைன்ற. இல்லைன்னாக்கா அப்போ ஒவ்வொரு வஸ்துக்கள்லையும் அவயவங்களுடைய ஆதிக்கம் இருந்துட்டே இருக்கு. ஆனந்தம் நிறைய அவயவங்கள் இதுல இவ்வளவுதான், அதுல அவ்வளவுதான் உங்களால சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னாக்கா நீங்க ஆராய்ச்சிட்டே போறீங்க சூக்ஷமா. நீங்களே சொல்லிட்டீங்க சித்தாந்தத்துல, உங்க சித்தாந்தத்துல எவ்வளவு சூக்ஷமா போனாலும் பரமாணு முடியவே முடியாது, அனவஸ்தையா இருக்கும், அனவஸ்தையா இருக்கும், முடிவே கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. முடிவே கிடையாதுன்னாக்கா ஒரு கடுகையோ உளுந்தையோ வச்சுண்டாக்கா அது இவ்வளவுதான் இருக்கு பரிமாணம் அளவு அவயவங்கள் அப்படின்னு உன்னால எப்படி சொல்ல முடியும்? நீங்க முடிவு ஒத்துக்கலையே. அப்ப மழை இருக்கு, மழை பெருசா இருக்கு, ஆனாலும் கூட அதுலயும் அவயவ ஆனந்தம் அவயவங்கள்ல அதிகமா இருக்கு. இது இருக்கே கடுகு முதலாளிகள்லாம் இதுலயும் அவயவ ஆனந்தம் நிறைய இருக்கு. ஆனா ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கும், ரெண்டு பேரும் ஆனந்தம் இருக்கிறதுனால இவ்வளவுதான் அப்படின்னுட்டு ஒரு அளவு உங்களால குறிப்பிட்டே சொல்ல முடியாது. இவ்வளவுதான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. சொல்ல முடியாததுனால இப்ப இந்த பரிமாண தாரதமியத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஆதரனால நீங்க பரமாணு வந்து கடைசியில முடியறது அப்படின்னு அங்கீகரிச்சே ஆகணும். பரமாணுங்கிறது பரமாணுல வந்து முடியறது, ஒவ்வொரு வஸ்துவும் அது அதனுடைய பரமாணுல முடியறதுன்னு ஒத்துண்டாகணும். அப்படி நீங்க ஒத்துக்கிற பட்சத்துலதான் இவைகள்லாம் வரும். அப்படி பரமாணுவை நீங்க முடிவு ஒத்துண்டீங்கன்னாக்கா அப்ப என்ன ஆகுது தெரியுமா? ஆக தோசி மதியம் ஏன் மார்க்கத்துக்கு நீங்க வந்துட்டீங்களோ. அதாவது நாங்க என்ன சொல்றோம், பரமாணு தானே எல்லாத்துக்கும் காரணம்ன்றோம். அப்ப நீங்களே வச்சுட்டீங்க, இப்போ எங்க வழியில நீங்க வந்துட்டீங்கன்னாக்கா பரமாணுவோட முடிஞ்சு போயிடுது. பரமாணு முடிஞ்சிருச்சுனாக்கா அதுதான் ஆரம்பம். எல்லாமே அந்த பரமாணுவில் இருந்துதான் உற்பத்தி ஆகுதுன்னு நாங்க சொல்றோம். நீங்களாம் ஒத்துண்டுவீங்கோ. அந்த பரமாணுவை நீங்க ஒத்துண்டீங்கன்னாக்கா ஈஸ்வரன் உபாதான காரணம் இல்லை, பகவானுக்கு உபாதான காரணத்தோடது கிடையவே கிடையாது. இதுதான் உபாதான காரணம். பரமாணு தான் உபாதான காரணம்னு
நாங்கள் சொன்ன முடியும் அதை நீங்கள் ஏற்றுட்டீங்க இப்போ நீங்கள் அதை ஏற்றுன்றவே அதுதான் முடியும் அதனால அபிநிமித்த உபாதானம்னு வேதாந்தத்தில் சொல்றீங்களே அது சர்வாத்மனா சித்திக்காது சர்வாத்மனா சித்திக்கவே சித்திக்காது சித்திக்கவே சித்திக்காது அப்படின்னு வந்துடும் அப்ப நீ அதுக்கு என்ன பதில் சொல்ற அதனால இவ பரமானோட தான் முடியணும் பரமானோட தான் முடியணும் பரமானோட தான் முடியணும்னு சொல்லிட்டாக்க அப்போ அது எங்க சித்தாந்தம் நீங்க வந்துட்டீங்களோ எங்க சித்தாந்தம் நீங்க வந்துருவே அதுலயே அது அதுலயே தீர்மானம் ஆயிடும் வந்து அபிநிமித்த உபாதானம் கிடையாது வைசேஷிகால் சொல்றதையே நீங்க ஏத்துட்டுதான் ஆயிடும் அப்படின்னுட்டு இவன் வைசேஷிக்கு நம்மளை ஆட்சேபிச்சான் இப்போ அதுக்கு பதில் சொல்லணும் அதுக்கு என்னைக்குமே நம்ம சூத்திரக்காரோ நம்ம பாஷ்யக்காரரோ சிவபிரகாசிக ஆச்சாரியரோ அவங்க தேசிக்கணும் நடாதுருமானவரான ஆச்சாரியாரோ எல்லாருமே ஒரு அழகான பத்ததி வச்சுட்டு இருக்கா என்ன மாதிரி பத்ததி அப்படின்னு சொன்னாக்க ஒருத்தர் கண்டனம் பண்றதுன்றது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ரெண்டு விதமா சொல்லலாம் நாம ஒத்துண்ட யுக்தியை வச்சு அவால் அடிக்கிறது இன்னொன்னு அவா ஒத்துண்ட யுக்தியை வச்சிருந்தே அவள் அடிக்கிறது பார்த்துக்கோங்க ரெண்டு விதமான சமாதானங்கள் நம்மளுடைய யுக்தியை கொண்டு அவளை அடிச்சுடுறது நம்ம சித்தாந்தத்துல வேதம் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நாம அடிப்போம் வேதம் சொல்றதை வச்சுட்டு ஸ்ருதியோட கூடின தர்க்கம் யுக்தி அதை வச்சு அடிச்சுடுறதுன்றது நம்ம சித்தாந்த அனுகூலமா இருக்கும் இன்னொன்னு அவ சொல்ற யுக்தியை வச்சுட்டு அவளுடைய சித்தாந்தம் வச்சுட்டு அவளை தள்ளணும் அவளை நிராகரிக்கணும் கண்டனம் பண்ணணும் இது ஒரு விஷயம் இத நம்ம சித்தாந்தத்தை வச்சு சொன்னோம்னாக்க அது உங்களுக்கு தானே அப்படின்னு நம்மள அவ கேட்டுக்குவா அதகண்ணா அதகண்ணான்னு தெரியும் அது அதை காட்டிலும் அவளுடைய யுக்தியை வச்சுட்டு அடிச்சோம்னு வச்சுக்கோங்க அவனால பதிலே சொல்ல முடியாது அதாவது பிசாசுக்கு பிசாசு பாஷையிலேயே அடிக்கணும்னு அது வழியோ அதனால அவன் என்ன சமாதானம் சொல்றவனோ என்ன யுக்தியை காமிக்கிறவனோ அந்த யுக்தியை கொண்டு அந்த வைசேஷிகனை அடிக்கணும் இதுல இவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா வைசேஷிகன் வந்து இங்க சாய்க்கிட்டு இது வந்து நியாயப்பிரசித்தி முதலான கிரந்தங்கள்னா லட்சணம் தத்துவம் தகவல்தான் சாய்ச்சிருக்க அதை சுருக்கமா இங்க சாய்க்கிறார் அவ்வளவுதான் ஒரு ரெண்டு உதாரணம் சொல்ற ரெண்டு உதாரணமுள்ள நீ ஒத்துக்கிற நானும் ஒத்துக்கிறேன் அதை இன்னொரு உதாரணம் நீ வண்டி ஒத்துருக்க நான் கூட ஒத்துப்போம் நீங்க ஒத்துனா இல்லைன்னு குறவு இல்லை ஆனால் நீ தான் பிரதானமாக ஒத்துருக்க அதனால ரெண்டு பேரும் ஒத்துண்ட ஒரு உதாரணம் நீ பிரதானமாக ஒத்துண்ட உதாரணம் ரெண்டு மூணு இந்த ரெண்டு உதாரணத்தை வச்சு அத்தா உன் சித்தாந்தம் அடியோட விழுந்து போயிடும் உன் சித்தாந்தம் அடியோட விழுந்துடும் அப்படின்னுட்டு இப்ப சித்தாந்தம் சாய்க்கிறார் வந்து இப்ப நீ என்ன சொன்ன பரிமா ஒரு இடத்துல முடிவு இருக்கணும் ஒரு இடத்துல முடிவு இருக்கணும் முடிவு இருந்தாதான் அந்த ஒரு தாரதமியம் தெரியும் மலைக்கும் சர்ஷபத்துக்கும் கடுவுக்கும் மலைக்கும் அல்லது மாஷனுக்கு மாஷனாக உளுந்து உளுந்துக்கும் எது தெரியும் தாரதமியம் தெரியும் அது பேசி இது தெரியுதுன்னுட்டு அது முடிவு இருக்கணும்னு சொன்னேன் பரமானு எல்லாம் முடியணும் அப்படின்னு சொன்னேன் ஆனா அது இல்லாம கூட லோகத்துல நம்ம நிறைய பாக்குறமே அது இல்லாமலே அந்த மாதிரி முடிவு இல்லாமலே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீ அதை ஒத்துண்டாவும் நானும் ஒத்துக்கிறேன் எல்லாரும் ஒத்துண்டது அது எங்க அப்படின்னா நம்ம காலம் இருக்கும் இல்லையா இப்ப காலம்ன்றது விபு அதுக்கு முடிவுன்றதே கிடையாது எப்ப இந்த காலம் உண்டாச்சு என்னைக்கு உண்டாச்சு யாருக்குமே தெரியாது என்னைக்கு முடிய போறது காலம் முடியுமண்ணா அது விபு நித்தியம் ஏதோ ஒரு காலம் இருந்துட்டே இருக்குது அதெல்லாம் நம்ம பிரிக்கணும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு பிரிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது இப்ப நிகழ்காலம் இந்த நிகழ்காலத்துல நம்ம எவ்வளவு பிரிக்கிறோம் இன்னைக்கு காற்றால மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி
அதுலன்னா சூக்ஷ்மாவும் போறோம். 6:28, 32 அப்படின்னு சொல்றோம். இப்ப எங்க முடிஞ்சது? எப்படி தெரியும் உனக்கு? நீ எப்படி அதை ஒத்துக்கிறியா இல்லையா? அதை நீயும் ஒத்துண்டுதான் ஆகணும். ஒரு காலம் சொன்னாக்க அந்த காலமானது அது விபு. காலம் நித்தியம். நம்ம சித்தாந்தத்துல பெருமாள் விபு, விராட்சி விபு, தர்மபுத ஞானம் விபு, காலம் விபு, பிரகிருதி விபு. அதனுடைய பிரகிருதி மண்டலத்துல உண்டு அது விபு அப்படின்னு. இப்ப இத்தனை விபுன்னு சொல்லட்டும், 5 சொல்லட்டும். இந்த காலமும் விபுவா இருக்கு. எல்லா இடத்துலயும் காலம் வியாபிச்சிருக்கு. இவ்வளவு நாள் தான் நம்மளால பிரிக்க முடியாது காலத்தை. இது சூக்ஷ்மம். அப்படி இப்படின்னா எதோ சொன்னாலும் சரி, ஏதோ ஒரு விதமா காலம் இருந்துட்டே இருக்கு. அதனாலதான் நம்ம சொல்றோம் சதைவம் அக்ர ஆசீத், அக்ரே ஆசீத், சிருஷ்டிக்கு முன்பு இருந்தது அப்படின்றோம், சிருஷ்டிக்கு பின்பு அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த காலமானது பிரித்து பிரித்து சொல்லப்படுறது. விபுதான காலம், அதுக்கு தாரதமியமே கிடையாது. விபுவே விபு, அதான் அனந்தமான காலம். அனந்தமான காலத்துல நம்ம சௌகரியத்துக்கோசரம் அனாயாசம் பிரிக்கிறோம். ஸ்பஷ்டமா சொல்றோம். இப்ப நமக்குள்ள தெரியும், எனக்கு 55 வயசு ஆகுது. இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கவர்களுக்கெல்லாம் சில பேருக்கு 55 இருக்கலாம், 40 இருக்கலாம், 60 இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். என்ன காட்டிலும் பெரியவா, என்ன காட்டிலும் சின்னவா, எனக்கு சமமானவா. இப்ப நம்ம சொல்றோம் விபுவான காலம், அனந்தமான காலத்துல என்னை விட சின்னவா, என்னோட பெரியவானு எப்படி நம்ம பிரிக்கிறோம்? எனக்கு சமமானவா இருக்கா, எனக்கு மேலே இருக்கா, எனக்கு கீழே இருக்கான்னு சொல்ற முடியோ? அது எப்படி அண்ணா தம்பி உறவு வந்தது? எப்படி நம்ம காலத்தை பிரிச்சிருக்கோம்? காலத்தை பிரிச்சு இது வந்து எங்க அண்ணா எனக்கு எனக்கு பெரிய தமையினார் 10 வருஷம் இடையே பிறந்தார். நான் 1965 பிறந்தேன், விசுவாச வருஷம். எங்க பெரிய தமையினாரோ 10 வருஷம் மன்னத வருஷத்துல பிறந்தார். 55 அது. இப்ப 55, 65 பார்த்தா 10 வருஷம் எனக்குள்ள வித்தியாசம். எனக்கும் தெரியல எப்படி நம்ம கண்ணம் சொல்லிட்டு போக முடியும். இப்ப இந்த இந்த இதுக்கு நீ எப்படி சொல்லுவேன்? எங்க முடிஞ்சது? இதுக்கு ஏதாவது விசிராந்தி இருக்குதா? காலத்துக்கு பரவான ஏதாவது ஒண்ணு சொல்லு. நீ இந்த இடத்துல முடிஞ்சு கொடுத்தோ காலம் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல நீ சொல்லு. இந்த மாதிரி நீ ஏதாவது சொன்னியானாக்கா நாங்க ஒத்துண்டு வரும். அது இல்லையே, அது மாதிரி இந்த காலத்துல உனக்கு விசிராந்தியே சொல்ல முடியாது. ஆனாலும் கூட அதில் நம்ம சொல்றோம், இது வந்து நியூன காலம், இது அதிக காலம். நியூன காலம் அதிக காலம்ன்றோம். அடுத்த சனிக்கிழமை அமாவாசை வருது, ஞாயிற்றுக்கிழமை 12:30 வரையும் அமாவாசை திதி இருக்கு. திதி இருக்கு, நாம் என்ன சொல்லுவோம்? இருக்கு அங்கே திதி இருக்கு, புச்சம் இருக்கு அப்படின்றோம். எப்படி புச்சத்தை கொண்டு வந்தா அங்க, எப்படி புச்சத்தை கொண்டு வந்தா அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் நம்மளுடைய பெரியவாருடைய கணக்குகள். அது கச்சிதமா அமையிறது அன்னைக்கு கிரகணம். இத்தனை கணத்துல இத்தனை இந்த மணி, இந்த நிமிஷம், இந்த நொடி, இதுல மோட்ச காலம் அப்படின்னு அவ போடுறா. போட்டானாக்கா அது 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 என்ன அப்படின்னாக்கா அதுக்கு வந்து இது தீர்மானம் பண்றோம். இந்த மாதிரி எங்க இருக்குன்னு தெரியலையே, அவ அற்புதமா அவ கணக்கு பண்றா எங்க இருக்கு. இதுக்கெல்லாம் பிரமாணம் அப்படின்னாக்கா அது ஜோதிடம் சொல்றது. ஜோதிடம் சொல்றது, ஜோதிடமானது எல்லாத்தையும் ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போகுது. அவனால எப்படி பிரிக்க முடிஞ்சது? வேதம் பிரிக்கிறது, வேதத்தை பிரிக்கிறது. மாசாக ரிசவாக சம்வத்சராக அப்படின்னு பிரிச்சுட்டே போறது. எப்படி பிரிச்சது அப்படின்னாக்கா இதான். இது வந்து எப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து விசுவாந்தி எல்லாம் வேண்டாம், பரமானுல முடியறது அப்படின்னு சொல்ல வேண்டாம். இப்படி நீங்க நம்ம ரெண்டு பேருமே ஒத்துண்ட விஷயம் இது. காலம்ன்றது இப்படி பிரிக்கப்படுறது, காலத்துக்கு முடிவு இல்லை. காலம் எவ்வளவுதான், இவ்வளவான காலத்துல இவ்வளவுதான், அவ்வளவுதான் அப்படின்னு பிரிக்கிறோம். அதை நீயும் ஒத்துண்டிருக்க, நானும் ஒத்துண்டிருக்க. அத விசிராந்தி எங்க இருக்கு? நீ பரமாணு உள்ள முடியணும், அந்த பரமாணு காரணம் அப்பதான் தாரதமே நீ சொன்னீங்க. அது இல்லாமலே தாரதமே வந்து இங்க மொத்தம் 14 வருஷம் பணவாசம் இருந்தேன் பெருமாள்.
ஆனால் பாண்டவால் 12 வருடம் தான் வனவாசம் இருந்தா, 1 வருஷம் அஜ்ஞானவாசம் அப்படின்றோம். இப்படி பிரிக்கிற கொஞ்சம் பெரியவர்கள் ரொம்ப நாள் இருந்தா ரொம்ப குறவா இருந்தது நமக்கே தெரியுது. என் பேரனை கொண்டு போய் விட்டு வந்துட்டேன் நீங்க சம்பந்தியாத்துல. இன்னைக்கு 12-13 நாள் ஆறுது, 12 நாள் இன்னைக்கு 13 நாள் ஆறுது. ஆனால் எனக்கு 4 மாசம் ஆன மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா நமக்கு காலம் ஓட மாட்டேன்றது யுகமா இருக்கு. விப்ரலம்ப சிங்காரம்னு விப்ரலம்ப சிங்காரம், விப்ரலம்ப சிங்காரம்னு என்ன அர்த்தம்? ஒரு தலைவன் நாயகன் நாயகியை விட்டு பிரிஞ்சிருக்கான். நாயகியை விட்டு பிரிஞ்சிருந்தா அவனுக்கு அவகாசமே போக மாட்டேங்கிறது. இப்போ இந்த மாதிரி சுனயங்கள்லாம் காலம் ரொம்ப தீர்க்கமா தெரியறது. அல்லது ஒரு குழந்தையோட விளையாடிட்டு இருக்கான் தன் பேரனோட பேத்தியோட. எனக்கு அப்படிதான், பேரனோட பேத்தியோட அவகாசம் போறதே தெரிய மாட்டேன்றது. காலம் போறதே அவ்வளவு நல்லா காலம் போயிடும். இப்படி இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? அதனால காலத்தை வந்து நாம பிரிக்கிறோம். காலத்தை நாம பிரிக்கிறோம். காலத்தை பிரிக்கிறதுனால கூட அதுல முடிவில்லாமல் பிரிக்கிறோமே, அது ரெண்டு பேருமே ஒத்துண்டிருக்கோம். அதை நீயும் ஏத்துக்கணும், நானும் ஏத்துண்டுதான் ஆகணும். அதனால அங்க விசிராந்தி இல்லாட்டா கூட லோகத்துல பிரசித்தி இருக்கு. எனது விபு விபு பதார்த்தத்துல போய் பரமாணு அணு சொல்ல முடியுமா? பிரிக்கவே முடியாது. அதுலேயும் பிரிச்சுன்னா இருக்கும் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் சொன்ன வருஷம் அதை அனுப்பி சாதிச்சார். எப்படி உதாரணத்தை வச்சுட்டு உன் கேள்வி மோசமான கேள்வின்னு அச்சு விட்டார். இன்னொன்னு ஒண்ணு, ரெண்டு பேரும் ஒத்துக்கிறது, நீ ஒத்துக்கிறது பாருங்க. ஜாத்தின்னு ஒண்ணு சொல்றாங்க. இந்த ஜாத்தியானது பரஜாத்தி அபரஜாத்தின்னு ரெண்டு ஜாத்தி வச்சுக்கிறான். பரஜாத்தின்னாக்க அதிக தேசவர்த்தி பரஜாத்தி, நியூன தேசவர்த்தி அபரஜாத்தி அப்படின்னு வச்சுக்கிறாங்க. உதாரணம் சொன்னா புரிஞ்சுக்கணும். அதாவது இது இருக்கு பாருங்க, கடத்தம் அப்படின்னு சொல்லும். கடத்தம், கடத்துல கடத்தம் இருக்கு. ஆனால் பிரதிவீத்வம் ஒன்னு இருக்கு. பிரதிவி அப்படின்னா இந்த பார்த்திவ பதார்த்தங்கள் எல்லாமே பிரதிவிதான். அதாவது மண்ணால் ஆனது, பிரதிவி பதார்த்தத்தால் ஆனது அத்தனையுமே பார்த்திவ பதார்த்தங்கள். அதனெல்லாம் பிரதிவீத்வம்னு ஒரு தர்மம் இருக்கு, ஜாதி. இப்போ ஒரு கட்டையை பார்த்தோம், இதுலேயும் பிரதிவீத்வம் இருக்கு. ஒரு கல்லை பார்க்கலாம், கல்லுலையும் பிரதிவீத்வம் இருக்கு. ஒரு கடத்தை பார்க்கலாம், அதுலேயும் பிரதிவீத்வம் இருக்கு. எல்லாத்துலையும் பிரதிவீத்வம் இருக்கு. ஆனால் கடத்தம் கடத்தல ஒண்டிதான் இருக்கு. உதாரணம் பார்த்துக்கோங்க, கடத்தம் கடத்தல ஒண்டிதான் இருக்கு, அது எல்லா இடத்துலயும் இருக்காது. பிரதிவீத்வம் அது சம்பந்தமான எல்லாத்துலயும் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு பிரதிவீத்வம். ஆனால் கடத்தம் ஒண்ணு சொன்ன மொழியோ அது கடத்தல ஒண்டிதான் இருக்கும். அந்த கடம்ன்ற ஒரு குறுகிய வட்டம், அந்த கடங்கள்ல ஒண்டிதான் கடத்தம் இருக்கும். அதனால் நியூன தேச வசதியா இருக்கிறது. ஆனால் இது இருக்குதே வந்து பிரதிவீத்வம்ன்றது, அது அதிக தேச வசதி. எது எது பிரதிவி சம்பந்தமான பதார்த்தங்களோ அது எல்லாத்துலயும் பிரதிவீத்வம் இருக்கு. இப்ப பரத்வம் இருக்கு, கடத்தம் இருக்கு. இப்ப கடத்துவத்துல எங்க பரமான வந்து முடிஞ்சது? ஜாதி இருக்கும் இல்லையோ, கடத்துவ ஜாதி பரத். அது மாதிரி பிரதிவீத்வ ஜாதி, பிரதிவீத்வ ஜாதின்றது பரத்வம், கடத்துவ ஜாதின்றது அபரத்வம். இது அவர் ஒத்தம் இருக்கா 24 குணம் சொல்றா. பரசகந்த சங்கியா பரிமாணம் சொல்லிக்க பரத்வ அபரத்வ அப்படின்னு ரெண்டு சொல்றா அவர். அதுல பரத்வன்றது எது அப்படின்னாக்கா அதிகமான வஸ்துக்கள்ல இருக்கிற ஜாதியானது பரத்வம், குறவான வஸ்துக்கள்ல இருக்கிறது அபரத்வம் அப்படின்னு சொல்ற. அந்த கடத்துல இருக்கிறதுன்றது கடத்தம், அது கடத்தும் கடத்துல வேண்டிதான் இருக்கும், இது எல்லா வஸ்துவும் இருக்காது. ஆனால் பிரதிவீத்வம்ன்றது எல்லா பார்த்திவ பதார்த்தத்திலையும் இருக்கும். பார்த்திவ பதார்த்தம் கடை உண்டு இல்லையே. நம்ம லோகத்துல எதையதெல்லாம் நம்ம இது மண் சம்பந்தமா பாக்குறோமோ, பிரதிவி சம்பந்தமா பாக்குறோமோ, அது அத்தனையுமே பார்த்திவ பதார்த்தங்கள். அதுல பிரதிவீத்வம்ன்றது அந்த பார்த்திவ பதார்த்தங்கள் அனைத்திலையும் இருக்கு. அதனால அதிக இடத்துல இருக்கிறதுனால அது பரத்வம் அப்படின்னு சொல்றோம்.
ஆனா அந்த கர்த்தம்ன்றது சின்ன இடத்துல தான் இருக்கு. இப்ப இந்த இடத்துல நீ ஒத்துன்னு இருக்க வர சொன்ன அதிக தேசங்கள்ல இருக்கும். அப்புறம் சொன்ன குறுகிய குறுகிய வஸ்துக்கள்ல இருக்கிறது அப்படின்னு சொன்னியோ இல்லையோ, அந்த குறுகிய வஸ்துல இருக்கிறதுன்றது எப்படி வந்து இது முடிஞ்சது? அங்க முடிவு இல்லையே. கடத்தோன்றதையும் இத்தனை ஒண்டிதான் இருக்கும் சொல்ல முடியுமா உன்னால? அதுக்கு பரமானு உன்னால சொல்ல முடியுமா? அல்லது பிரதிவி சொத்துக்கு உன்னால பரமானு சொல்ல முடியுமா? அதாவது முடிவு சொல்ல முடியுமா? அதனால நீ ஒத்துண்டு இருக்கக்கூடிய பரத்தமோ அபரத்தமோ அவைகள்ல கூட இதை சொல்ல முடியாது உன்னால. அதனால இப்ப வந்து ஏதோ ஒரு இடத்துல முடிவு வரணும். முடிவு வந்தாதான் பரிமாணத்தினுடைய அளவோட தாரதமியம் தெரிஞ்சுக்க முடியும். அப்படியே நீ பாட்டி வச்சு விட்ட, அது இல்லைனாக்கா உனக்கு பரிமாணமே தெரிஞ்சுக்க முடியாதே. நீ சொன்ன, நீ சொன்னது நீ ஒத்துண்டதுக்கே விரோதமா இருக்கு. நீ எதை ஒத்துண்டையோ அதுக்கே இது விரோதமா இருக்கே. நீ தான் ஒத்துண்ட பரத்தம் அபரத்தம்ன்னுட்டு அதுக்கு நீ என்ன சொல்லுவ? அது மாதிரி காலம் ஒரு உதாரணம் சொல்லிட்டேன். அந்த திருஷ்டாந்தத்தை நீ என்ன பதில் சொல்ல போற? அங்க போய் நீ பரமானம் சொல்ல முடியுமா? ஏன்னா விபவான நீ விபூன் ஒத்துண்டு இருக்க, காலம் விபூ சொல்லவே முடியாது. நாம் தோஸ்து திசவஸ்தே அப்படின்னு விஷபுராணம் சொல்றது. இந்த காலத்துக்கு இவ்வளவுதான் முடிவு, அந்த முடிவு கிடையவே கிடையாதுன்னு சொல்றது. அதுக்கு நீ என்ன சொல்லுவ? அதுக்கு நீ என்ன சொல்லுவ? அதனால இந்த இந்த மாதிரி நீ சொன்ன யுக்தி, நீ ஒத்துண்ட கொள்கை, அதுலயே நாங்க அவனை திருப்பி அடிச்சிட்டோம். அதனால உன் சித்தாந்தத்துல என்ன நீ ஒத்துன்றிருக்கியோ அதை வச்சுன்னே ஒண்ணு அடிச்சிட்டோம் பாரு. ரெண்டு பேரும் இல்ல, லோகத்துல எல்லாருமே ஒத்துன்றிருக்கா. காலத்தை சொத்துல எல்லாரும் ஒத்துன்றிருக்கா. காலத்தை யாரால வந்து இவ்வளவுன்னு சொல்ல முடியும்? இவ்வளவுதான் இருக்கு காலம், யாராலும் சொல்ல முடியாது. அதனால நீ ஒத்துன்றிருக்கிற தத்துவமும் உனக்கு விரோதம், நாங்க நம்ம எல்லாரும் ஒத்துண்ட தத்துவமும் உனக்கு விரோதம். அதனால பரமானு முடியணும் விசிராந்தி. அது முடியாட்டாக்கா பரிமாண தாரதமியம் தெரியாது. இந்த இது இருக்குது, மாஷம் உளுந்து கடுகு இவைகளுக்கும் மலை, அந்த மலைக்கும் பேதமே இல்லாம போயிடும். ரெண்டு தித்திரம் ஆனந்தி இருக்கு அப்படி இப்படின்னுட்டு எதை ஏதோ சொன்ன. அதனால நீ ஒத்துண்டே ஆகணும். நீ ஒத்துண்டேன்னாக்கா எங்க சித்தாந்த நீ ஒத்துண்ட, எங்க சித்தாந்த ஒத்துண்டவே பரமானு தான் உபாதான காரணம், பிரம்மம் உபாதான காரணம் இல்லை அப்படின்னுட்டு இஷ்டத்துக்கு அவ சொன்னான். நீ சொன்னதுல ஒன்னு கூட உனக்கு அனுகூலமா சித்திக்காது. அதனால இந்த விசிராந்தி எல்லாம் வேண்டவே வேண்டாம். நேத்தியா ஒண்ணு சொன்னோம், நகை திருஷ்டி அனுபவம் நாம நேரம் ஒண்ணு பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல அதுக்கு அனுகுணமா எல்லாம் தெரிய போயிடும். அதனால நீ வந்து மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காத, உன்னால எப்படி சொன்னாலும் முடியாது, எல்லாம் விரோதமா தான் இருக்கும். அதனால இந்த வைசேரிய பட்சம் அவன் சொன்னது இந்த விஷயத்திலையும் தவறு. எவ்வளவோ நீ சாவப்பட்டு பரமானு காரணவாதத்தினை கற்பித்தாலும் அது உனக்கு விரோதமாகவே முடிஞ்சிடும். அதனால இந்த பரமானு காரணவாதத்தை சொல்லக்கூடிய இந்த இது இருக்கே, இந்த வைசேஷிக மதம், அதை எந்த விதத்திலையும் ஒத்துக்கவே முடியாது. அதனால எங்களை பார்த்து நீ துணிக்க வேண்டாம். உங்க பட்சம் சர்வாத்தனா அறிவிக்க போயிடும் அப்படிங்கிறத அவா சொல்ற யுக்தியையும் அவாளும் நாமளும் எல்லாரும் ஒத்துன்ற யுக்தியையும் எல்லாத்தையும் உதாரணங்களையும் காமிச்சு அவளை அடிக்கிறார் சுவாமி. இதெல்லாம் வந்து நிறைய வாதம் பண்ணி தத்துவ கலாபம் சர்வார்த்த சித்தி முதலான கிரந்தங்கள்ல சுவாமி எல்லாம் சரிச்சிருக்கேன். இப்ப இது அதுக்கப்புறம் வந்த கிரந்தம், பத்தம் தாக்கல் ஆகிறதுக்கு அப்புறம் தான் இந்த அதிகரண சாராவது வருது. சுவாமி வந்து சாஸ்திர அதிகரணத்துல மூணாம் ஸ்லோகத்தை சொல்ற, மூணாம் சொல்லச்ச வந்து தத்மங்கே லட்சணானாம் அகணி கமணிக்கா தத்துவ முத்தா கலாப்பே அப்படிங்கிறார். அதே மாதிரி கடைசியிலையும் சாய்க்க போற, நாலாம் அத்தியாயம் முடிஞ்ச உடனே எல்லாம் முடிஞ்ச உடனே சொல்லச்சா இங்க சாய்க்கிறார்.
விஸ்வம் திரவியாதிபேதாத் திசதம் அபிகிதம் தத்துவ முக்தாகலாபே யூடம் சாரீரகசிய திகதடகடிதம் ரூபம் அபாதசூலம். இந்த மாதிரி நான் வந்து தத்துவ முக்தாகலாபத்தில் திரவியாதிரவிய விபாகம்லாம் பண்ணி நல்லா சொல்லிட்டேன். அந்த மாதிரி இந்த அதிகரண சாராவளியில இந்த சாரீரக சாஸ்திரம் இருக்க மீமாம்சா வேதாந்த சாஸ்திரம் அந்த சைவாசியத்தினுடைய அத்தனை அதிகரணங்களையும் ஒவ்வொன்றத்தினுடைய எதையும் சுரூபத்தன் நிரூபிக்கிட்டேன். இந்த ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு கை கொடுத்துக்கும், உபகாரமா இருக்கும். அதை அப்படியே ஏத்துக்கணும், அப்படியே ஏத்துக்கணும். ஏத்துட்டு அதை இது பண்ணிக்கணும். அதனால இது ரெண்டுத்தையும் நல்ல சிஷ்யர் நல்ல ஆச்சாரியர்கள் உடையவார் அவளுக்கு இது ரொம்ப 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 தேவையா இருக்கும். தாரியம் அந்த வசத்திங்க அந்த வசத்தி சிஷ்யர் அவெல்லாம் எங்கிட்ட வந்தது விஷயம் இந்த ரெண்டும். இத நல்ல சிஷ்யாளா இருக்கிறவா இதை சிறசா தகிக்கணும் அப்படின்னு கடைசியில் சாய்க்கப்படுறாரு. அதனால இந்த தத்துவம் தாகலாபத்தெல்லாம் நல்லா விரணம் பண்றக்கார். அதுதான் இந்த ஸ்லோகத்துல சுருக்கமா சாய்க்கிறார். ஸ்லோகத்தை பாருங்க. விஸ்ராந்திர் நக்வசித்தே அவயவனிவஹானந்தியதோ மானசாம்யம் வைஷம்யம் பக்ஷமாச பிரபுதிஷனியதம் நஹ்யனம் தேஷ்வனிஷ்டம் பாராபர்யந்த ஜாத்யோ நகிம் அனு கதிதம் யஜ்ஞானம் தத்துவசாம்யே. இவரு அவன் சொல்றான் விஸ்ராந்தி ந க்வசிச்சே, ஏதாவது ஒரு இடத்துல முடிவு இருக்கணும். எந்த வஸ்து எடுத்துட்டாலும் அந்த வஸ்துவுக்கு ஏதோ ஒரு இடத்துல பரமானுபவத்தை முடிச்சுக்கணும் போ. அப்படி நீங்க முடிச்சீங்கன்னாக்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். இல்லாத போனா என்ன தோஷம் வரும்ன்ற அப்படின்னு கேட்டோம்னாக்க விஸ்ராந்தி கொதிச்சு எங்கேயுமே விஸ்ராந்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்க அவையவ நிவக ஆனந்தியதாக அவ அந்த நிவகம்னாக்க என்ன சொல்றது வேகமா பரவி வருதுன்னு சொல்லலாம். அதாவது சமுதாயமும் அவயங்கள் வந்துட்டே இருக்கும். இப்போ சொன்னோம் ஏற்கனவே பரமாணுவுக்கும் ஒரு பரமாணு பார்க்கணும்னு நம்ம சொன்னோம். ஏன்னா அது சாவயமா ஆயிடுச்சுனாக்க அது காரணம் இது, அதுக்கு ஒரு பரமாணு சொன்னா அது காரணம் இது, அது காரணம் கேட்டுட்டே போன முடியும். அப்படி கேட்டுட்டே போனாக்க எங்கதான் முடிவுன்னு இல்லாம போயிடும். ஏதோ ஒரு இடத்துல முடிவு சொல்லிதான் ஆகணும். அந்த முடிவை சொல்லிப்போ. அந்த முடிவை சொல்லலைன்னாக்கா ஒவ்வொரு பரமாணுவிலையும் அவயவங்கள் வந்துட்டே இருக்கும். சமூகம் வரும், குரூப் குரூப்பா வந்துட்டே இருக்கும் அவயவங்கள். அத்தனையும் வந்ததுன்னாக்கா எங்கேயுமே முடியாது. அதாவது நம்ம சித்தாந்தனும் அவன் சொல்றான் சரி முடியாத போயிடுதுன்னு என்ன ஆகும்? அப்போ தாரதமியம் தெரியாது, எல்லாமே மான சாமியம் ஆயிடும். ஆனந்ததக அவயவ நிதக ஆனந்ததக அவயவங்களுடைய பரவுதல்ன்றது நிறைய ஆயிடும். அதனால மான சாமியம் வந்துடும். மான பிரமா அந்த பரிமாணம் இருக்க அளவு அது எல்லாமே ஒன்று ஒன்று ஆயிடும். இதில் நூறுன்னு நீ சொல்ல முடியாது. இதில் வந்து ஒரு கடுகை பார்த்தோன்னா உளுந்தை பார்த்தோன்னாக்க இவ்வளவுதான் அப்படின்னு ஒன்னால சொல்ல முடியாது. அதே மாதிரி அதில் ஆதிக்கம்னு சொல்ல முடியாது. ஏன்னா முடிவே இல்லையே. எவ்வளவு வேணாலும் அவயவங்கள் வந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கிறதுனால இவ்வளவுதான் முடிவு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால மானசாமியம் மாஷக்ஷோணி பிரதோகோ சார், மாஷம்னாக்க உளுந்து தானியம், அதுக்கும் க்ஷோணி பிரத்து க்ஷோணின்னாக்க இந்த பூமி பிரதிவி, அந்த பிரதிவியை தரிக்கிறதுக்கு பர்வதம் பேர். பர்வதத்துக்கு பூதரம் அப்படின்னு பேர். பூமியை தரிக்கிறது பர்வதம் அப்படின்னு. அதனால சோனி பிரதனா பர்வதம். பர்வதம்ங்கிறது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அதே ஒரு கடுகோ அல்லது உளுந்தோ, மாஷம்னா உளுந்து, அந்த உளுந்தோ அதெல்லாம் எத்தனை உண்டா இருக்கு? ரொம்ப சிறியதா இருக்கு. ஆனால் அதனோட அவயவங்கள் முடிவு இல்லாததுனால, சித்தாந்தங்கள்லாம் முடிவு இல்லாததுனால ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ பர்வதம் தான் பெருசு, மாஷம்ன்றது சிறியது அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால மானசாமியம் வந்துடும். மானசாமியம் வராது வந்துடும்.
அதனால நீங்க முடிவை ஒத்துக்கோங்க. ஒத்துண்டு பரமானுங்க ஒத்துண்டு பரமானுங்க தான் எல்லாத்துக்கும் அவயவங்கள்லாம் இருக்கு. இந்த அவயவங்கள்லாம் அனந்தமா இருந்தா கூட அவைகள்லாம் தாரதமியம் வரும். தாரதமியம் வரும், அனந்தமா இருந்தா கூட வரும், எண்ணற்றதா இருந்தா கூட. ஆனா அனந்தம்னா என்ன அர்த்தம்? பரிச்சேதமே இருக்காது, இவ்வளவுதான், முடிவே இருக்காது. முடிவே இல்லாம இருக்கிறது கூட தாரதமியம் வரும். அது இருக்கு, உதாரணம் இருக்கு. இங்க வைஷம்யம் பக்ஷமாச பிரபதிஷு 15 நாள் சொன்னோம், ஒரு பட்சம் அப்படின்னு. அப்புறம் ஒரு மாசம் சொல்லச்ச 30 நாள் ஆயிடுது. ஒரு ருத்துனாக்க 2 மாசம் ஆயிடுது. ஒரு ஒரு அயனம்னாக்க 6 மாசம் ஆயிடுது. சமஸ்தரம் அப்படின்னாக்க 1 வருஷம் ஆயிடுது. இப்ப எல்லாத்திலையும் எத்தனை நாள்? இது அனந்தமான காலத்துல கூட பட்சம், மாசம், ருத்து, அயனம், சமஸ்தரம், யுகம், சசுர் யுகம், கல்பம், எத்தனை பிரிக்கணும்? இவ்வளவு இருக்கு. இதுல லோகத்துல பார்த்துட்டு இருக்கவே, லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். பெருமாள் கலியுகத்துல அவதரிச்சார், கலியுகத்துல அவதார சமாப்தி, கோபர யுகத்துல அவதரிச்சார், பிரதா யுகத்துல ஸ்ரீராமன், பிரசன் பண்ணா கிருத யுகத்துல அப்படின்னு சொல்றோம். எப்படி அந்த யுகங்கள்லாம் நம்ம பிரிக்கிறோம்? எவ்வளவு இருக்கு? அனந்தமான பக்ஷம் மாசம் முதலான வைஷமியம் கொல்யோ தாரதமியம், அது கூட நீதமா இருக்கு, நீதமா இருக்கு. லோகத்தை காலாகாலமா சொல்லிட்டு இருக்கோம், காலாகாலமா சொல்லிட்டு இருக்கோம். இது கிருஷ்ணபக்ஷம், இந்த கிருஷ்ணபக்ஷம் இன்னைக்கு சஷ்டி திதி அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி இந்த சஷ்டி திதி இன்னைக்கு, நாளைக்கு சப்தமி, நாளைக்கு அஷ்டமி, இந்த கிரமத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி இதெல்லாம் நம்ம தீர்மானம் பண்றோம்? இது வைஷம்யம் இருக்கே, துவாதசி, போன வாட்டி துவாதசி, அற்ப துவாசி, 7:45 சாப்பிடணும், பாரணம் பண்ணிடணும். ஏன்னா அவ்வளோ அற்ப துவாசி சீக்கிரம் வந்துருப்பே, சீக்கிரம் வந்துருந்தனால நம்ம சீக்கிரம் பண்ணிடணும். அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடணும்னு காலம் வச்சிருக்கா. இது எப்படி பண்ணான்னாக்கா, நம்ம விரைவா ஒரு கால கிரமத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் பிரிச்சிருக்கோம். ஜோதிட சாஸ்திரங்கள்லாம் அழகாக சொல்லிட்டு இருக்கு. அதனால பக்ஷமாச பிரபதிஷு வைஷம்யம் நியதம், பட்சம் மாசம் ரித்து அயனம் இவைகள்லாம் இது வைஷம்யம், அதாவது தாரதமியம், அது நீதமா இருக்கிறது பார்த்துட்டு இருக்கோம். நகி அனந்தேஷம் அனிஷ்டம், இது வந்து அனிஷ்டம் இல்லை, நமக்கெல்லாம் இஷ்டம் தானே. இல்லாதவங்க எப்படி கணக்கு போடுறது? எப்படி நாள் கணக்கு போடுவோம்? எப்படி மாத கணக்கு போடுறது? எப்படி வருஷ கணக்கு? ஒரு கல்யாணம் பண்றோம்னாக்க இன்னைக்கு நீ பாக்குற பேஸ்புக்ல மடத்துல ஒரு கைங்கறி பெற இருக்க, நீ 28வது வருடமும் நோ போட்டிருக்க, அவர் கல்யாண நாளாம். நாங்க வர ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி வந்ததுனாக்க எங்களுக்கு வந்து தேவப்பெருமாள் குப்பப்பள்ளக்கு, அதாவது விடாயாற்றி 3 நாள் நடக்கும், அதுல 3வது நாள் குப்பப்பள்ளக்கு, அந்த 3வது நாள் குப்பப்பள்ளக்கு அன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. இப்ப 30வது வருஷம் ஆரம்பிக்க போறது. இப்படி நான் கணக்கு பண்றேன், பெருமையா சொல்லிக்கணும் இல்லையா, பெருமாள் உத்தவத்துல கல்யாணம் ஆச்சு அப்படின்னு. எல்லாருக்கும் அப்படிதான், ஏதாவது ஒரு உற்சவம் நடந்துட்டே இருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல. தேவப்பெருமாள் சன்னதி வாசல்ல சன்னதி தினம் எங்களுக்கு நடந்தது, அதை நான் கணக்கு பண்றோமே, அதை எப்படி நடத்துறோம், கணக்கு பண்றோம்? அதெல்லாம் அனந்தமான காலமா இருந்தா கூட அதுல எனக்கு இஷ்டம்தான், அது அதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம், அது அனந்தம், அதை காலமே பிரிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம பிரிக்கிறோமே, நேற்று சாப்பிட்டேன், நேற்று ராத்திரி நான் என்ன தூங்கினேன், இன்னைக்கு காத்தால நான் எழுந்து விட்டுட்டேன், ஏன் இன்னைக்கு நேற்று பதம் வந்தது? இதெல்லாம் அனந்தமான வஸ்துவா இருந்தா கூட அவைகள்லாம் இந்த மாதிரி வைஷம்யம் நேதமா இருக்கிறதுன்றது இஷ்டம் இல்லாம இல்லை, நமக்கு இஷ்டம் தான். அது அனந்தேஷு அனிஷ்டம் நகி அப்படின்ற அனந்தமான வஸ்துக்கள்ல கூட அனிஷ்டம் இல்லை, அப்ப இஷ்டம் தான். அந்த ஒரு நியாயம் உண்டு, நியாயம் இருக்கிற சம்ஸ்கிருதத்துல பிரகிருதம் அர்த்தம் திருடிகிறதாக அப்படின்னு, ரெண்டு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் கொண்டு வந்தோம், மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் தான் ஆகும். அதனால இது வந்து ரெண்டு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் கொண்டு வந்து முடிச்சிடும். அதனால அதே மாதிரி இது இந்த இடத்துல நகி அனந்தேஷு அனிஷ்டம் அப்படின்னு இஷ்டம்னு அர்த்தம், நமக்கு இஷ்டம் தான் வைஷம்யம்ன்றது. அது நீ ஒத்துட்டேன், நானும் ஒத்துட்டேன்,
எல்லாருக்கும் வந்தது. அது மட்டும் இல்ல, நீய உட்கொண்டிருக்க பாராபரியந்த ஜாத்தியோ நானும் அனுகதிதம் உன்னால சொல்லப்படலையான்னு நினை. நீ அனந்தமா இருக்கு, வியக்திக்கு அனந்தம். கடம் சொன்னோங்களேன், கடத்து எத்தனை கடம் இருக்குன்னு யாரால சொல்ல முடியும்? ஒரு கடம் ரெண்டு கடம் சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற நாள வச்சுன்னா பத்து கடம் சொல்லலாம். நான் இன்னைக்கு 100 கடம் பண்ணேன்றான் அவன். இன்னொருத்தன் இல்ல, நாங்க 1000 கடம்ன்றான். ஆனா 1000 முடித்தாது. நேற்று பண்ண கடம், இதுக்கு முன்னாடி பண்ண கடன்கள், அதெல்லாம் எத்தனை? ஆரம்ப நாளிலிருந்து சேர்க்கிற நிறைய கடன்கள் அசங்கேயத்தம் தான் இவர்களுக்கு எல்லாம். பெருமாளுக்கு எப்படி திருக்கல்யாணம் உங்களை என்ன முடியாதோ அந்த மாதிரி இந்த வெற்றியருடைய ஆனந்தத்துக்கும் சொல்ல முடியாது. இவ்வளவுதான் வெற்றி, இத்தனை வெற்றி தான் இருக்குது, இவ்வளவு கடன்கள் தான் இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது. அதனால அப்படி இருந்தா கூட நீ என்ன பண்ற? பாராபரியன்ஸ், பரத்தும் அபரத்தும், பர பாரம் அபாரம், பாரியம் அப்பாரியம் அப்படின்னு தெரிவிக்கணும். பரத்தம் அபரத்தம் அது நீ தானே ஒத்துருக்க. பிருத்திவி அப்படின்னு சொல்லிச்சு, அது பரத்தம் சொன்னையே. கடத்தம் சொன்னாக்க அது அப்பறத்தம் நீ சொல்லிருக்க. அது ரெண்டுத்தையும் நீ ஒத்துதான் ஆகணும். நீய ஒத்துருக்க நினைக்கும் அது கடிதம். நீ வந்து அதை வந்து இது பண்ணலையா? உன்னாலும் சொல்லப்படலையான்னா அனந்தத்துவ சாமியே, வியக்தியும் வியக்தியும் அனந்தமா இருக்கு, ஜாத்தியும் அனந்தமா இருக்கு. ஆனாலும் கூட நம்ம எப்படி நம்ம பிரிக்கிறோம்? எல்லாமே ஆச்சரியமான வியக்தி ஆனந்தம் இருக்கு. ஜாத்தின்றது ஜாத்திங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு, அதை ஒத்துந்தா இருக்கும். ஜாத்திங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு, அதை ஒத்துந்தா இருக்கும் நாம. ஆனாலும் கூட அது வந்து கடத்துவத்தை சொல்ல குறைவா இருக்கு, அதே புதுவீதம் சொல்லச்ச அதிகமா இருக்கு. ஆனா நீ ஒத்தன் இருக்கியே, எல்லாரும் ஒத்துந்தான் ஆகணும். கடத்தம் கடத்துல வண்டி இருக்கும், புதுவீத்தம் பார்த்திவ பதார்த்தங்கள் அனைத்துலயும் இருக்கும். நீ எல்லாரும் ஒத்துட்டு இருக்கவே, அப்படி ஒத்துட்டு இருக்கவே அதுக்கு அனுகுணமா தான் இதை பார்க்கணும். அப்படி பார்க்கறதுனால பரத்தம் அபரத்தம் நீ ஒத்துந்தா மாதிரி பார்த்தோம்னாக்க அனந்தமான வஸ்துக்கள்ல கூட விசிராந்தி இல்லாட்டாலும் முடிவு இல்லாட்டாலும் கூட அங்கேயும் தாரதமையும் தெரிஞ்சுதான் இருக்கு, நம்ம பார்த்துதான் இருக்கோம். அதனால எந்த விதத்தினாலையும் நீ பரமானுல முடியணும், பரமானுல முடிஞ்சிருக்குனாக்க அதை கொண்டுதான் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு உன்னால சாதிக்கவே முடியாது. ஆகவே நாங்க எந்த காலத்தையும் உங்க பக்கம் வரமாட்டோம். எங்களுக்கு வேதம் அது ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு. நாங்க வேதம் சொல்லிடுச்சு, உன் பரமானவே கிடையாதுன்னு ஒரு க்ஷணம் சொல்லிடுவோம். ஆனா நீ சொன்ன இப்பயே உனக்கு விரோதமா இருக்கும் இல்லையோ, அதை காமிக்கணும். அதுக்கோசம் தான் படிச்சுது. அதனால இந்த மாதிரி பரிமாண தாரதமியம் வந்துடுமே, வராதே, கடுகும் மழையும் ஒன்னா ஆயிடுமே அப்படின்லாம் நீ கேட்க வேண்டாம். அதெல்லாம் உன் சித்தாந்தத்திலையும் வராது, என் சித்தாந்தத்திலையும் வராது. எல்லாம் நேர நீங்க திருஷ்டியை அனுபவம் பண்ணாம நேர பார்த்துட்டு இருக்கும். அதுக்கு அனுகுணமாவே என்ன இருக்கிறதுனால எல்லாம் சரியா போயிடும். ஆகவே இந்த பரமானுவை நீ கற்பிக்கவே வேண்டாம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி கேட்கிறார். விஸ்ராந்திர் நக்வசித்தேத் அவயவ நிவஹானம் யதோ மானசாம்யம் மாஷக்ஷோணீபிரதோஸ்யாத் இதி யதி ததசத் தாரதம்யாதனந்தே வைஷம்யம் பக்ஷமாச பிரபுதிஷு நியதம் நஹ்யனந்தேஷ்மனிஷ்டம் பாராபரியந்த ஜாத்யோ நகிமனு கதிதம் யக்தனந்தத்வசாம்யே கவியாத்திரசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.